வணக்கம். மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெண்களுக்கு ஒரு 50 வயதாகும்போது மாதவிலக்கு நின்றோம், அது ஆங்கிலத்தில் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பாலியல் ஆர்வம் பெண்களுக்கு குறையுமா அதிகமாகுமா? இது ஒரு முக்கியமான விஷயம். பாலியல் ஆர்வம் வந்து பல பெண்களுக்கு குறையும், பல பெண்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு மன டிப்ரெஷன் கூட வரும். இது ஹார்மோன்கள் எஃபெக்ட்னாலே வரும். இரண்டாவதாக ஏன் டிப்ரெஷன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மனதளவில் இவங்களுக்கு தன் பெண்மை போயிட்டுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் வரலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. இரண்டாவதாக சில பெண்களுக்கு பாலியல் உணர்வுகள் அதிகமாகலாம் ஹார்மோன்கள் மாற்றங்களால். இரண்டாவது காரணம், பெண்களுக்கு கருத்தரிக்க வேண்டியதில்லை என்ற ஒரு விடுதலை உணர்வு இருக்கலாம். ஏன்னா கருத்தரிக்கக்கூடிய காலங்களில் செக்ஸ் பண்ணால் கர்ப்பமாயிருவோமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அதை கடந்துட்டோம், அதனால் கருத்தரிக்க வாய்ப்பு இல்லைன்றதுனால ஒரு ஃப்ரீடம் மனதில் வரலாம். அதனால் இப்படி தான் எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. பல பெண்களுக்கு பாலியல் ஆர்வம் குறையலாம், பல பெண்களுக்கு அதிகமாகலாம். இதை தவிர சமுதாயத்தில் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி வச்சுருக்கோம். வயதானவர்களுக்கு செக்ஸ் எதுக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய பேசி வச்சுருந்தோம்னா பிரச்சனைகள் உண்டு. அவங்களுக்கு வந்து செக்ஸ் வயசாகிடுச்சு, நமக்கு மாதவிலக்கு நின்றுச்சு, இனிமேல் செக்ஸ் பண்ணுறது வந்து தவறு, கடவுளுக்கு எதிரான ஒரு குற்றம் போன்ற குற்ற உணர்வுனாலையும் பல பெண்களுக்கு வந்து அதில் ஈடுபட மாட்டாங்க, அதில் விருப்பமும் செய்யப்படுறதில்லை. அதனால் பாலியல் இன்பத்தை அனுபவிக்கிறதை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு தடை அல்ல. இன்கேஸ் உங்களுக்கு 45-50 வயதில் மாதவிலக்கு நின்றுடுச்சு, உங்களுக்கு பாலியல் உறவில் ஈடுபட ஆர்வம் குறைந்தால் அதை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து ஒரு பாலியல் மருத்துவர் அணுகி கண்டிப்பாக இதை சரி செய்ய முடியும்.